பிரியாணி மேன் ஜெயிலில் இருக்கும்போது ஏதாவது பில்லி சுனி வச்சுட்டாரான்னு தெரியல. அவரை எதிர்த்து பேசினா பிசி டாக் நந்தா பார்த்தீங்கன்னா விண்டோ கீஸ் கேம்ல மாட்டிக்கிட்டாரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இர்ஃபானும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டியிருக்காரு. என்னன்னா அவருடைய மனைவி டெலிவரி டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஸோ போட்டது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய இஷ்யூ ஆகி இர்ஃபான் வந்து ஜெயிலுக்கு கூட போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இர்ஃபானை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு சம்மந்தமாக வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது இர்ஃபான் தான். இர்ஃபானை பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் வந்துட்டாங்க. ரோட்டுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேமரா வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நான் வாங்கி சாப்பிட்றேன், இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், என் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இர்ஃபானை ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போட்டு அது ரீச் ஆகி அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்து ஒரு 1000 பேர் பின்னாடி வராங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இர்ஃபான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பார். தன்னுடைய மனைவிக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு துபாய் வரைக்கும் செலவு பண்ணி போய் அங்கே அதை வந்து வீடியோவாக எடுத்து வீடாக எடுத்து நெட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக சொல்லியிருப்பார் எனக்கு பிறக்க போகிறது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூ ஆகிட்டு. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எக்கச்சக்கமான வன்முறைகள் போயிட்டு இருக்கு. இப்போ பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து கருவி கலைக்கு கூட நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் வந்து இதுமாரி வீடியோ போட்டால் இதை பார்த்துட்டு இன்னும் 1000-கணக்கான பேர் துபாய் வரைக்கும் போய் வீடியோ எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். அதாவது வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம ஏன் இதை நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, இர்ஃபானுக்கு மட்டும் ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இதை முயற்சி பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. பட் இருந்தாலும் இர்ஃபான் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்து மிகப்பெரிய மன்னிப்பு கடிதம் எழுதி அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டார். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மாட்டியிருக்காரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன் மனைவிக்கு டெலிவரி ஆகுறத வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு. எனக்கு தெஞ்சு இது புசுறத தான் வீடியோவாக எடுத்து போடலன்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டது தான் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது அலோடு தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதை போட்டால் நமக்கு காசு கிடைக்கும், அவருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் ஆகிட்டாரு, குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கணும் கொடுக்கணும், கை காசு வேணும்ல, அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கத்தி எடுத்து டாக்டர் கூட சேர்ந்து இவர் பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கூடையே கட் பண்ணி இருப்பார். இப்போ அதுதான் மிகப்பெரிய இஷ்யூ ஆகிட்டு. ஏன்னா இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர் கூட போயிட்டா டாக்டர் தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கா. அவங்க தான் படிச்சிருக்காங்க 5-6 வருஷம் இருக்கிறது தனியாக படித்து அவங்க பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின் ஆகிருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் மேலே கை வைக்கணும், எல்லாமே பண்ணணும், ஃபுல் கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்கணும். ஆனால் டாக்டரே பார்த்தீங்கன்னா இர்ஃபானை கொடுத்து ஏதோ பர்த்டே கேக் வெட்டுற மாரி கத்தியை கொடுத்து வெட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பேசிட்டுருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த வாட்டி இர்ஃபானால் தப்பிக்க முடியாது, அவர் என்ன மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், இதுக்கு வந்து துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு. ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா இர்ஃபான் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாருப்பா, ஸோ பிரச்சனை இல்லை இதை விட்டுருங்க அப்படின்னு போன மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இதை தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சிக்கு மேலே போயிட்டுருக்க வைக்கா. இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை அவங்க அசால்ட்டாக விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இர்ஃபான் மேலே சத்த ரீதியான நடவடிக்கை எடுப்போம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு தான் தெரியும் எந்த மாதிரியான கேஸ் வந்து இர்ஃபான் மேலே ஃபைல் பண்ணாங்க, அந்த டாக்டர் மேலே ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இர்ஃபான் வந்து வீடியோ போட்டார், கட் பண்ண வீடியோ போட்டார். இது இதை பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முயற்சி பண்ண பார்ப்பாங்க. நாமளும் குழந்தை பார்க்கும்போது வீடியோ எடுத்து இது மாதிரி ஏதாவது போடுவோம், நம்மளுக்கு வந்து வியூஸ் அதிகமாக வரும், காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு பணம் முக்கியம் தான். ஆனால் இப்படி பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் மக்கள் மைண்ட் செட்டில் வந்துட்டு அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கேடான ஒரு விஷயமா போயிடும் இந்த நம்மளுடைய சமூகத்துக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இர்ஃபான் மேலே நடவடிக்கை எடுத்தே தீரணும். இப்போ கூட ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வேலை வெட்டிக்கெலாம் போக வேண்டாம் ஐயா, ஒரு வீலாக் எடுத்து போடும், அதாவது நம்ம மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது மேலே ஏதாவது பவுடர் அப்பிட்டு போயிடுவோம், அதை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க காசு வரும். இல்லை அப்படின்னா நாம் வந்து அந்தரங்க வீடியோ ஏதாவது இளைமறை காய்மறைவாக எடுத்து போடுவோம், இல்லை டபுள் மீனிங்கில் பேசி போடுவோம், ஏதோ ஒன்று வீடியோ எடுத்து போட்டே காசு வரும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது வந்து நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை சில விஷயங்கள் நம்ம எடுத்தால் தான் இதுலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிவிங்க. அது மேற்கொண்டு இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி.